ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட்டில் பர்சனல் லோன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான், ரெண்டே நிமிஷத்தில் லோன் எப்படி வாங்குறதுன்னு பார்த்துலாம். அதுக்கு நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா ஆல்ரெடி வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து அக்கௌண்ட் இருக்கும். ஸோ நாலாவதாக இருக்கிற அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா பர்சனல் லோன் அண்ட் ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர் இந்த பர்சனல் லோன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ பர்சனல் லோனை கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவோம். உங்களோட பேன் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், மேல் ஃபீமேல் இதை போட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாய்டா அப்படின்னு கேட்கும். ஸோ இந்த டீட்டெயிலாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட கம்பெனி நேம்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கும். எடுத்துக்கப்புறம் உங்களோட லோன் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 லோன் எலிஜிபிலிட்டி. நீங்கள் எவ்வளோ இஎம்ஐ வந்து எத்தனை மாதம் செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் லோனு ரொம்ப ஈஸியாக வந்து ப்ரொசீட் ஆயிரும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டை வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ யூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ஃபுல் கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ கேஒய்சி அப்படிங்கிறத நோ யுவர் கஸ்டமர் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஃபுல் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த லோனை அவைல் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு லோன் டிஃபால்ட்டும் இல்லாத உங்களோட கிரெடிட் ஹிஸ்ட்ரியும் வந்து தெளிவாக இருந்தால் தான் இந்த லோனு எல்லாத்துக்கும் வந்து எலிஜிபிளாக இருக்கும். மேக்ஸிமம் 5 lakhs வரலும் ஆக்சிஸ் பேங்கோட டைஅப் வச்சு இந்த லோனை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி விட்டுலாம். இது வந்து கம்பல்சரி கிடையாது. ஸோ இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். நிறைய பேர் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகம், ஸோ ப்ராப்ளம்லாம் வருது அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க. அந்த மாதிரிலாம் வந்து எந்த பிரச்சனையும் லோனை நம்ம வந்து கரெக்டாக வந்து ரீபேமெண்ட் பண்ணாவே எந்த ஒரு லோனும் ப்ராப்ளம் இல்லாத போயிட்டுருக்கு. ஸோ தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணிங்க, வேண்டாதவங்க விட்டுருங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக இந்த ஒரு வீடியோ. நன்றி, வணக்கம்.